என் பேர் ராகுல், தேர்ட் இயர் விஸ்காம் படிச்சிட்ருக்கேன். இட்ஸ் ஆல்ரெடி 10 AM. இந்நேரத்துக்கு நான் காலேஜில் இருக்கணும். பட் வை ஆம் ஐ ஸ்டில் ஸ்லீப்பிங்? பிகாஸ் மை லைஃப் சைக்கிள் இஸ் டிஃப்ரெண்ட். மற்றவங்க மாதிரி ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் இல்லை. ஒரு சராசரி காலேஜ் ஸ்டூடெண்டோட டெய்லி லைஃப் இஸ் ஃபக்கிங் போரிங். யூ நோ வை? பிகாஸ் தே கீப் டூயிங் த சேம் ஃபக்கிங் திங் எவ்ரி ஃபக்கிங் டே. ஏர்லி மார்னிங் வேக்அப் கால், 1 minute ப்ரஷ், 2 minute குளியல், ஐடி கார்டு மறந்தாலும் புது ட்ரெஸ் மறக்க மாட்டாங்க, லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் இன் காலேஜ் பஸ், கிளாஸில் நோட்ஸ் எடுக்காமல் பொண்ணுங்கிட்ட நோட்ஸ் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம், டைம்க்கு டின்னர், அகெயின் ஃபக்கிங் பேக் டு பெட். இதுதான் 90% ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. பட் நான் யா கெட்டிங் அப். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஐ வில் நெவர் ஓபன் மை ஐஸ் அன்டில் ஐ சீ ஃபேஸ்புக். 24 hours of Facebook. ஒரு நாள் அந்த லேப்டாப் உடைச்சேன் பார். வாய்ப்பே இல்ல, எங்க அப்பா காசு போட்டு வாங்கினது, சத்தியம் உடைக்க மாட்டார். சுத்தமா பயமே இல்ல. எங்க இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்? அதை கட் பண்ணாதான் வழிக்க வருவேன். கட் பண்ணாலும் கவலை இல்லை, டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. ஐ ஹவ் 3G இன் மை ஃபோன், கனெக்ட் வித் மை லேப்டாப். பூம். அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்க எங்கள் வீட்டு நேபரோட வைஃபை வித்தவுட் அ ஃபக்கிங் பாஸ்வேர்ட். என்ன தம்பி, வைஃபை வீட்டு வெளியே வரைக்கும் கிடைக்குது போல? ஆமாம் அங்கிள். எங்கள் வீட்லையும் கிடைக்குமே? யூஸ் பண்ணுறதே ஒன்றுதான்டா மென்டல். அம்மா இல்லாத செல்லத்தினால யூ ஆர் கிராசிங் ஆல் தி லிமிட்ஸ். யாருன்னு சொன்னாலும் என்னை மாற்ற முடியாது. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஐ மீன் லவ் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் இட் கிவ்ஸ் மீ எவ்ரி திங், த லைக், த கமெண்ட், த ஷேர், ஃபீட்ஸ், போக், மெசேஜ், சேட், கேம்ஸ். சாப்பிட மறந்தாலும் ப்ரொஃபைல் பிக் மாற்ற மறக்க மாட்டேன். என் லைஃபே ஃபேஸ்புக் லோடிட்டு இருந்தது. இன்னைக்கு மை பர்த்டே. டே, நான் சொல்லிட்டே இருக்கேன், விஷ் பண்ணணும். ஒரு கர்டிஸ் இருக்கடா. ம், விஷ் பண்ணு பச்சி. எங்க? ஃபேஸ்புக்கில். ஓ, ஓகே. டே, பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேனே, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? சொல்லிடுறேன் மச்சான். எப்போ? ஃபேஸ்புக்கில். மச்சி, இன்னையோட 21 வயசு ஆகுது. போடா. ஏன்டா அழுத்துக்கிற மச்சி? நான் சொல்றது கேளு, இந்த வருஷத்துலேருந்து உன் லைஃப் சும்மா பிரகாசமா இருக்கும். வாட் அ டைமிங். சிரிச்சிரோனா? சேரடா சேரடா. ஓகேடா ஓகேடா, வா வெள்ள போலாம். இங்க டீ கிடைக்கு. ஏய் போடா, எனக்கு வேலை இருக்கு. ஓ ஓ, ஆமால, கரெக்ட் கரெக்ட். 1008 டென்ஷன்ஸ் இருக்கு, ஐ மீன் சாரி, 1008 கமெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு, லைக்ஸ், ஷேர்ஸ், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். பா தச்சி, வா வெள்ள போலாம். ஒரே ஒரு அப்டேட். சம்சங்கு அந்த ப்ரோடிட்டு சடார் லைட்ஸ்.
என்ன திருத்த சொல்ல போறியா? போய் பிளாக் வாங்கு. ஃபனி காய் சடா, ஒரு பிளாக் பின்ன சேச்சி மினே சொல்லு. யா சாரி, பேப்பர் கிடைக்குமா? ஆ யா ஷோர் ப்ளீஸ். கவர்மெண்ட் மே வித்ட்ரா மேண்டேட்டரி பவர் கட் டெசிஷன் டுடே. பாத்தியா, இனிமே பவர் கட்டே இல்லையா? 24 hours Facebook தான். நீ நடத்து நடத்து. என்னடா அது, நேத்து போட்ட அப்டேட் அப்படியே நடத்திருக்கு. வேறதா ட்ரை பண்ணி பாப்பமா? கர்ல்ஃப்ரெண்ட் பேசி 6 months ஆகுது. பாத்திரத்தை எடுத்துக்கொடு. சாயந்திரம் அத்தை மாமாலாம் வராங்கடா, கொஞ்ச நேரம் அந்த ஃபேஸ்புக் அணைச்சிட்டு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே. டேய் ராகுல் வாடா, அத்தை மாமாலாம் வந்துட்டாங்க. டேய் ராகுல் ஹவ் ஆர் யூ டா? தலியா என்னடா ராகுல், என்னாச்சு, என்ன பாக்குற? இவ்வளோ ஈஸியாக மாறும்னு நினைக்கல. என்னென்னமோ விஷ் பண்ணணும்னு தோணுது. பட் பிஃபோர் தட், இட்ஸ் டைம் டு சேஞ்ச் மை ப்ரொஃபைல் பிக். சொல்ல கர்ணா. மச்சி, ஒரு சின்ன ஆக்சிடென்டா?
என்னடா சொல்ற? ஆமாடா, நம்ம டீ கடை இருக்குல்ல, கொஞ்சம் வரியா? சரி ஓகே, நான் இப்ப வரேன். கொஞ்சம் சீக்கிரமாடா. வர வரேன், பை. ப்ரொஃபைல் பிக் எவ்வளோ லைக் வந்திருக்கும். ஒரே சந்தோஷமா இருக்க. அப்புறம் கரெக்டா இருக்கால, அவளுக்கு ஆக்சிடென்டா? நான் வந்து பேசுறேன். பாய் பாய் போமச்சா, ஜூஸ் குடி. என்ன ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க? வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நீடா. பின்னடா, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்னே உட்காந்து இருக்க. சும்மா கூப்பிட்ட நீ வரமாட்டா, அதான் அப்படி சொல்லுங்க. கூல் கூல் இரு, இப்ப என்ன ஜூஸ் குடி. இந்தமாச்சி குடி. என்ன கசக்குது? நல்லா ஜூஸ் தாண்டா, குடுறா. நீயும் ஜூஸ் சாத்து குடி மச்சான், சாத்திட்டு குடி. மச்சி ஒரு மேட்டர், டேய் ஒரு விஷயம்டா. என் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக் இருக்குல்ல, 2000 லைக்ஸ் டா. சிப்பா காமெடி பண்ணாத, சீரியஸா பேசுடா. எப்பறா அங்க தான் ஒரு மேட்ல இருக்கு. மேட் சொல்றேன். எனக்குலாம் 8 லைக் மேல தான்டா அது. ப்ரொஃபைல் லிஸ்ட்ல 250 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆமால, அப்புறம் எப்படிரா? என்னாச்சு? வர வர நீ பண்றது சரியே இல்லடா ராகுல். என்னப்பாச்சு? என்ன ஆனும்? ஒரு நாள் நாங்க அவமான படத்துல போயிருக்கல. எப்படி சத்த போறீங்க? பாட்டி கால் பண்ணிருக்காங்க. நீ பாடி ஷிட்னு சொல்லிருக்க, பேபின்னு சொல்லிருக்க. பாட்டியா? அப்பா, நீ காலையில் என்ன அடிச்சீங்கல்ல? நான் எங்கடா அடிச்சேன்? நீ தானே அடிச்ச மாதிரி நடிச்ச. நடிச்சனா? அந்த கபோர்ட திறந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடு. என்னது மைண்ட் கண்ண இல்லடா? என் பையனுக்கு வாங்கின டிரஸ் ரா, நீ போட்டுட்டியே. அதுவும் பிராண்டட் ரா. என்னடா ராகுல், புது டிரஸ் ரா? என் பையனுக்கு வாங்கினதுடா. ராகுல், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குடா. நீ பிஹேவ் பண்றது சரியே இல்ல. உனக்கே தெரியாதாடா, அந்த மாத்திரையை சாப்பிட்டா தானடா நீ நாண்டுக்கு வருவேன். நான் தான் கருணாக்கிட்ட மாத்திரை கொடுத்து ஜூஸ்ல போட சொன்னேன். எனக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, ஸ்கிசோஃபிரெனியா. என்ன கர்மமோ, I have this fucking disorder. மெடிசன் சாப்பிட்டா தான் நான் நார்மலாகவே இருப்பேன், இல்லைனா எனக்கு ஒரு டிசார்டர் இருக்குன்னு மறந்துடுவேன். மை ரிலேட்டிவ்ஸ் திங்க் ஐ எம் ரீடார்ட். என் ஃபேமிலியை நான் அசிங்கப்படுத்தினது போதும். அதுக்கு நான் என்னையே மாற்றணும், ஃபேஸ்புக் குவிட் பண்ணணும். ஃபேஸ்புக்கை குவிட் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கே இட் டுக் மீ அ ஃபியூ டேஸ். But then, I finally did it. Excuse
Excuse me, can I sit here? Yeah. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, இன் ஃபேக்ட் ஐ அம் யுவர் காலேஜ் ஜூனியர். ஓகே. இப்போ பஸ் மேட்ஸ் வேற. நான் உங்களுக்கு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், அக்செப்ட் பண்ணிடுங்க.